Hi friends, welcome to Survey Mother. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா மேத்தி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி பராத்தாக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன் ஒரு panல. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து 4 பூண்டு வந்து 4 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் எடுத்துக்கேன். அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கிக்கோங்க. போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் அது போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கேன். धनिया पाउडर वो 1 टेबल स्पून पटको ना कल विटको वो तक सेतुक और 1/2 तक सेतको ना वो टमाटो आड पड़े अत ना पड़िया नरक वो वंदय कीर और कट सेकल நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. அப்பதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் வாய்க்கு கிடைக்காது கொஞ்சம் சாப்பிட்டுவாங்க. இப்போ இந்த பதத்துல நம்ம வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து வேக வெச்சு சும்மா 1/2 கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதல சேர்த்துக்கலாம். வணக்கி விட்டுக்கோங்க. பொட்டேட்டோ ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க போதும். ரொம்ப விட்டீங்கனா மசிஞ்சிரும். அளவு salt சேர்த்துக்கலாம். ஏனா வந்து நம்ம நார்மலாவே வந்து கொஞ்சம் பொட்டேட்டோக்கு வேகும்போதே கொஞ்சம் salt போட்டுறோம். இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெந்தயக்கீரை பொட்டேட்டோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த மணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணவே மணம் வந்து கொஞ்சம் ரொம்ப தூக்கலாவே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெந்தயக்கீரையும் நம்ம ஆட் பண்ணங்காட்டிக்கு ரொம்ப மணமா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொடுங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணங்காட்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ பாருங்க நம்மளோட மேத்தி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நல்லா குக்க ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
வாங்க இப்போ நம்ம மேத்தி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பட்டர் கூட சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம் இந்த இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ